சுவிசேஷத்தின் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று இங்கே அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராய் இருந்த காலத்தில் அப்படின்னு வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள் அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம் இதில் இப்போ என்னென்னா பிரதான ஆச்சாரியன் ஒரு காலகட்டத்தில் ஒருவர் தான் இருக்க வேண்டும் அதில் வந்து இதில் ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு ஒரு கேள்வி அனுப்புகிறது அது லூக்கா மூணாவதிகாரத்தில் ரெண்டாவசனத்தில் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராய் அப்போது ரெண்டு பேர் அங்கே பிரதான ஆசாரியராக இருந்திருக்காங்க அங்கே வந்துட்டு பிரதான ஆசாரியனுடைய மாமன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப கரெக்டான என்னென்னா இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு காலம் முன்பு அதாவது பொதுவாகவே வேதத்துக்கு விரோதமாக வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி கேள்விகளில் இந்த மாதிரி கேள்விகள் முரண்படுகிறது வேதம் ஒன்று கொண்டு முரண்படுது ஏன்னா அங்கே அண்ணாவும் காய்ப்பாவும் வந்து பிரதான ஆசாரம் சொல்லியிருக்கு இங்கே யோவான் சொல்லுகிறார் பிரதான ஆசாரியன் ஆகிய காய்ப்பாவனுடைய மாவனாக இருக்கிறார் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்படின்னா ஒரு முரண்பாடு தானே பார்க்கும்போது முரண்பாடு தான் பார்வைக்கு தெரிகிறது ஒன்று பார்த்தோம்னா ஆமா முரண்பாடு ஆனால் எப்பவுமே வேதம் ஒரு விஷயத்தை சொல்லுவதுன்னா அது எவ்வளோ துல்லியமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த ரெண்டு விஷயமும் வந்து முரண்படாமல் எப்படி இருக்க முடியும் முரண்படும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வைக்கு ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று உண்மை அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வேத புத்தகம் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த மக்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது அந்த கா வாழ்ந்த காலத்துக்கு மிக நெருங்கியவர்கள் எழுதியிருக்கிறபடினாலே ரொம்ப ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நிலைநாட்டி இருக்கிறார்கள் அதான் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இந்த ரெண்டு விஷயமே உண்மை உண்மையாலுமே சொல்ல போனால் யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி யூதர்களுடைய கட்டளையின்படி நியாய பிரதான ஆச்சரியன் ஒருவன் தான் இருக்க முடியும் ஒருவன் மறித்த பிறகுதான் இன்னொரு பிரதான ஆசாரியன் வர முடியும் அப்படி இருக்கும்போது ரெண்டு பிரதான ஆசாரியர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் அப்படிங்குற ஒரு பெரிய கேள்வி தான் அப்போ இதே யோவான் சொல்லும்போது அங்கே ஒரு பிரதான ஆசாரியனை பற்றி தான் சொல்லுகிறார் வரை பிரதான ஆசாரியராக சொல்லலை இப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் எப்படி உண்மையாக முடியும் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனால் வரலாற்று புத்தகத்தில் ஜோசபஸ் என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் குட்ஸ் என்கிறதான தன்னுடைய புத்தகத்தில் அவர் இந்த விஷயத்தை குறித்து எழுதுகிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய அந்த ஆட்சி என்பது அண்ணா தான் முதல் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அவர் கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் இந்த பிரதான ஆசாரியராக யூத மக்களுக்கு இருக்கும் பொழுது ரோமர்களுக்கும் அவருக்கும் ஏற்படுகிற வாக்குவாதத்தினால் அவருக்கும் ஏற்படுகிற அவருடைய செயல்பாடுகள் ரோம அரசாங்கத்தை ஏன்னா அன்றைக்கி தெரியும் யூதயா வந்து ரோம கண்ட்ரோலில் இருந்தது ரோமர்களுடைய ஆட்சிக்குள்ளாக கட்டுப்பட்ட அரசாங்கமாக இருந்தபடினாலே யூதர்களுடைய அந்த பிரதான ஆசாரியராகிய அந்த அண்ணாவுடைய செயல்பாடுகள் ரோம அரசாங்கத்துக்கு திருப்தியாகரமாக இல்லை அவர்கள் அதை அவரை விரும்பவில்லை அப்போ அதனால் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அவருடைய பதவியை பறித்து அவருடைய மருமகனாகிய காய்பாவுக்கு அந்த பதவியை கொடுக்கிறார்கள் அதாவது பிரதான ஆசாரியனாக ரோம அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறவர் இந்த காய்ப்பா ஆனால் பொதுவாக யூத மக்களுடைய என் விளக்கம் என்ன அப்படின்னா ஒரு பிரதான ஆசாரியன் மறிக்காமல் இன்னொரு பிரதான ஆசாரியன்னு அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ அதனால் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரதான அங் அன்றைக்கு இருந்தவர் காய்ப்பா ஆனால் அதே நேரத்தில் யூத மக்கள் ஏற்கனவே பிரதான ஆச்சாரியனாக இருந்த அண்ணாவைத்தான் அவர்கள் பிரதான ஆசிரியனாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்போ சமகாலத்திலே ரெண்டு பிரதான ஆச்சாரியர்கள் இருக்கார்கள் ஒன்று ஒருவர் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கிற அல்லது அரசாங்கத்தினுடைய உரிமை பெற்றிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் மக்களினால் பிரதான ஆச்சாரியனாக இருந்தவர் தொடர்ந்து அவரைத்தான் நாங்கள் பிரதான ஆச்சாரியனாக வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி விரும்புகிற அந்த விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒரு பிரதான ஆசிரியன் இப்போ அண்ணா என்பவர் ஒரு பிரதான ஆசிரியன் காய்ப்பா என்பவர் பிரதான ஆசாரியன் ரெண்டு பேரும் சமகாலத்திலேயே மக்களினாலும் அரசாங்கத்தினாலும் பிரசா பிரதான ஆசாரியரால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாங்க இதனால தான் லூக்கா எழுதும் பொழுது அந்த நாட்களில் பிரதான ஆசாரியராக இருந்த ரெண்டு பேரை குறித்து எழுதுகிறார் ஆனால் அப்போசனாக யோவான் எழுதும் பொழுது அவர் ரோம அரசாங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்டிருந்த பிரதான ஆசாரியனாகியே அங்கே சொல்லப்பட்டது அந்த காய்ப்பாவாகிய அந்த மனிதனை குறித்து தான் அங்கே சொல்லுகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதம் வந்து எவ்வளவு ஒரு தெளிவாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறது என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதில் ரெண்டு விஷயங்களும் உண்மைப்படுத்தப்படுகிறது ரெண்டு விஷயமும் இன்றைக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது வரலாற்றினாலே வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களிலே இந்த ரெண்டு விஷயங்களும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அப்போ எவ்வளோ ஒரு அற்புதமாக கத்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது அப்படிங்கிறத இன்னும் சொல்லப்போனால் அந்த காய்ப்பா என்பவன் பிரதான ஆசாரியனாக இருந்திருப்பான் என்றோ அல்லது காய்ப்பா என்ற ஒருவன் வாழ்ந்திருந்தானா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அகழ்வாராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற உண்மை என்ன என்று சொன்னால் அன்றைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னதாக வாழ்ந்த இந்த காய்ப்பாவனுடைய கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவனுடைய கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு அதுல அவனுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லறையில இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான் என்பதை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு பாருங்க இதெல்லாம் இன்றைக்கு வேதத்துக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு வேதத்தை ஸ்தாபிக்கக்கூடிய பரிசுத்த வேதாகம் உண்மையான வார்த்தை என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியும் அந்த